நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி தலைக்குளம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சிறுகதை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்டோரி 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல யூனிட் 5th யூனிட்ல வந்திருக்கு. இந்த ஸ்டோரி எழுதின ஆசிரியர் ஆத்தர் யாருன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்கள் தான். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் அப்படின்ற ஒரு சிற்றூரில் 1944 தான் பிறந்திருக்காரு. இவர் தமிழ் அண்ட் மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நிறைய ஸ்டோரிஸ் நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. இவர் எழுதின சாய்வு நாற்காலி 1997 1997 சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. அண்ட் நமக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்களே தலைக்குளம், இது கூட ஒரு குட்டி தீவின் வரைபடம் அப்படின்ற ஒரு சிறுகதையிலிருந்தால் ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு எடுத்து இல்லை 5th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, நகர வளர்ச்சி, மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள், அதாவது மக்கள் வந்து படிப்புக்காகட்டும் வேலைக்காகட்டும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதனால் நம்மளோட எங்கர் ஜென்ரேஷன் திங்கிங் எல்லாமே கூட ஒரு கிராமத்து முகவரியை இழந்துருச்சுன்னு சொல்லலாம். கிராமத்து மக்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து நகரத்துக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வளர்ச்சிக்கிறதுக்காக கிராமங்கள் முகவரியே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி ஒருத்தரோட கிராம வாழ்க்கை இழந்து நகரத்துக்கு வராரு. ஸோ அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அப்படி ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும், உங்களுக்கு புரியவும் செய்யும் ஈஸியாக. சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில், இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தலைக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு வில்லேஜ்லேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டிக்கு வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அண்ட் அவர் தான் முழுக்க முழுக்க இந்த கதையை ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவார். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. தலைக்குளம் அவரோட கிராமத்தில் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்ட் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. தலைக்குளத்தில் வந்து அது ஒரு குளம் தான் இல்லையா. ஸோ அந்த குளத்தில் வந்து ஒரு முங்கு முங்கிட்டு வந்தா, மீன்ஸ் குளிச்சுட்டு வந்தா, பாடி ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு சில்லாக ரொம்ப ஐஸாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அது குளிச்சுட்டு வந்ததுமே அவங்க கண்ணெல்லாம் செவந்துருமா, ஓகே, ரொம்ப உடம்புலாம் சிலுத்து போயிருமா, அவ்வளோ ஒரு சில்லான தண்ணியாக. மழை வெயில் டைம்லலாம் அதில் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குமா, அவருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அண்ட் வாலிப வயசில் இருப்பாங்கள்ல, அப்போ குளிச்சுட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களாம், என்ன போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட்டியா குளத்தில் குளிச்சுட்டு அப்படின்ட்டுன்னு. இவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களாம். உடனே என்ன சொல்லுவாங்களாம், துண்டு இருக்கு இல்லையா, துண்டெல்லாம் கொடுத்து தலையை தோட்ட சொல்லுவாங்களாம். இல்லை நான் குளிக்கல, நான் தோட்ட மாட்டேன்னு சொன்னால் அதுக்கும் சேர்த்து அவங்க அம்மா திட்டுவாங்களாம், ஒழுங்காக தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போ அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த தலைக்குளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குளத்தோட தென்கரையில் வந்து கேர்ள்ஸ்லாம் குளிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குமா. அண்ட் அவங்க நிறைய துணிலாம் துவைப்பாங்கல்ல, துணி துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குமா. அந்த இடத்துல வந்து எப்பயுமே ஒரு சத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்குமா, துணி துவைப்பாங்க, நாங்கள் இருக்க பெண்கள் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா ஒன்றா கூடும்போது. ஸோ அந்த சத்தம் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குமா. ஒரு நேரம் கூட அந்த குளம் வந்து அமைதியாக அவர் வந்து பார்த்ததே இல்லையான் சின்ன பிள்ளையிலேருந்தே. குளத்தோட ஒரு சைடு வந்து ஆம்பல் செடிக்கு இருக்குல்ல, அது ஃபுல்லாக படர்ந்து இருக்குமா. அண்ட் அந்த ஆம்பல் செடிக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கன்னியார் கோணம் மேலா வயல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வயலுக்கு ஒவ்வொரு நேம் வச்சுருவாங்களாம், ஏன்னா சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. அதனால் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருவாங்களாம். ஸோ அதே மாதிரி அந்த ஆம்பல் செடிக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வயல் பேர் வந்து கன்னியார் கோணம் மேலா வயலாம். ஸோ இந்த வயல் பக்கத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கிராமத்து சைட்லலாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, எறும்பு மாடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கெட்டி வந்து அந்த நெல் மேலே வந்து மிதிக்க விடுவாங்களாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து பண்ணுறாங்க. 4 எறும்பு மாட்டை ஒரே கயிறில் கெட்டி அந்த நெல்லெல்லாம் இருக்கு இல்லையா அந்த செடி, அதில் வந்து மிதிக்க விட்டு சூடு அடிப்பாங்களாம். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமா. அது சூடு அடித்ததுமே முடிஞ்சதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வைக்கோல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து அப்படியே பரட்டி போட்டு காய வைப்பாங்க. அந்த காயை வைக்கும் போது அந்த பச்சை நெல் வாசை வந்து அவருக்கு எப்பவுமே வீசிட்டே இருக்குமா. அவர் அந்த ஊருக்குள்ளே வராங்க யாராவது அப்படின்னா அந்த நெல் வாசத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம். அந்த வாசை வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குமா. இந்த தலைக்குளம் கன்னியார் கோளம் ஏழா வயல் அங்கே வீசிட்டு வர காற்று இவர் மேலே பட்டா, மீன்ஸ் அங்கே இருக்க மக்கள் மேலே பட்டாவே அப்படி ஒரு சுகமாக இருக்குமா, அது தொடும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வருமா.
தலைக்குளத்துலேருந்து இவரோட வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் வெயில் டைமில் கூட இவர் வீட்டிலேருந்து ஒரு கிணறு இருக்கான் சரியா. அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து வற்றவே வற்றாதான். அதனால் ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்குது தலைக்குளத்துக்கும் இவங்க வீட்டு கிணத்துக்கும், அதனால தான் உங்கள் வீட்டு தண்ணி வந்து வற்றவே மாட்டேங்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அண்ட் இதெல்லாம் கேட்கும்போது இவரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருமா, ஏன்னா நம்ம வீட்டு கிணத்தப்போ இப்படி போய் கண்ணு வைக்கிறாங்களே எல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுவாங்களாம். அதெல்லாம் இவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்குறாரு. அண்ட் நிஜமாக அப்படி சொல்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இறக்க இறக்க வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா அந்த கிணற்றில், இன்றைக்குமே வற்றவே வற்றாதான். அந்த மழை பெய்கிற டைம் என்ன ஆகுமா, தலைக்குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்து இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்குமா, அதே மாதிரி மழை பெய்கிற டைம் இவரோட கிணத்து தண்ணியும் கலங்கி போயிருக்குமா. அதை வச்சு இவர் என்ன நினைப்பார்னா, மக்கள்லாம் சொல்கிறது உண்மைதான் போல, அங்கேயும் இங்கேயும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது போல், அதனால தான் தண்ணி வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டுனா அவரே அவருக்குள்ளே கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாராம். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டாரு ஓகே, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் அப்படியே ரியல் லைஃப்பில் அப்படியே வீல் சேரில் உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் கம் பேக் ஆகிட்டாரு. இது இவங்க பிள்ளைங்கிட்ட போய் வந்து சொல்வாராம் அடிக்கடி. என்ன சொல்வார் அப்படின்னா, வீடு சும்மா கிடக்குதுறாங்க, அது எங்கள் அப்பா கட்டி போட்ட வீடு, எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வீடு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன வீட்டில் வந்து தங்கியிருக்குமே, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுவாங்களாம். பட் அவங்க பசங்கள்லாம் என்ன செய்வாங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஓகேவா, சில பசங்க என்ன செய்வாங்க, சும்மா இருங்கப்பா அங்கே போய் யாரெல்லாம் தங்குவா, கிணத்து தண்ணியாக கிணத்து தண்ணி, இங்கே இருக்க மினரல் வாட்டர் கிடைக்கிற டேஸ்ட்டு விடுவா அந்த கிணத்து தண்ணி உங்களுக்கு கொடுத்துற போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களாம். உன்னை இவர் பதிலுக்கு என்ன சொல்வாரா, நான் பிறந்த மண்ணுடாது, எங்கள் அப்பா பார்த்து பார்த்து கட்டின வீடு, அந்த தண்ணிலாம் குடிச்சு தான் நான் வளர்ந்தேன், அதெல்லாம் உங்கள் பேரன் பிள்ளைங்க அதாவது என்னோட பேரன் பிள்ளைங்களாம் குடிக்க கொடுத்து வைக்காம இருக்கீங்களேடா அப்படின்ட்டுன்னு. பட் அந்த பசங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம். இப்போ இருக்க மாடர்ன் டைம்ஸ்லாம் யாரையாவது அங்கே போய் அந்த ஓட்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணுவாங்களாம், என்னப்பா பேசுகிறீங்க, எங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு வேலை எல்லாமே இங்கே ஆகிடுச்சு, ஸோ இந்த ஒரு மாடர்ன் இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி எங்கள் வில்லேஜில் வந்து தங்கியிருப்போம்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, நீங்களும் போய் தனியாலாம் ஒன்று ஸ்டே பண்ண வேண்டாம், முதல் நம்ம அந்த வீட்டை வந்து விற்றாகணும்ப்பா, இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்களாம். இவருக்கு வந்து அவரோட ஊரை பற்றிய கதை ஏதாவது வந்து பேசணும், யார் கூடயா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். மோஸ்ட்லி பெரியவங்களுக்கே வந்து பேசணும்னு ஆசையாக இருக்கும். இவர் வந்து அவரோட ஊரையுமே அவரோட வீட்டையுமே ரொம்ப ரசிக்கிறாரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டுன்னு அவங்க பேரம்பிள்ளைங்ககிட்ட பேசினா வந்து யாரும் வரவே மாட்டாங்களாம். ஏன்னா இப்போ இருக்க நவீன காலத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் கூட அப்படின்னா, டிவி கூட, கார்ட்டூன் கூட, அண்ட் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாட்றதோட தான். ஸோ இவர் சொல்கிற அந்த சின்ன சின்ன கதை, அந்த தலைக்குளம், கன்னியார் கோணம், ஏலாவயல், அரச மரம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கதையை வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. இது பத்தாதுன்னு மொழி பிரச்சனை வேறு, அந்த பசங்களுக்கு நிறையா வந்து இவர் பேசுகிற தமிழே புரிய மாட்டேங்குதான், தங்கிலீஷ் தான் புரியுதான். நம்ம தமிழும் இங்கிலீஷும் கலந்து ஒரு லாங்குவேஜ் பேசணும் இல்லையா, தங்கிலீஷ் அதுதான் புரியுதான். ஸோ ஏ இந்த பசங்க வரவும் மாட்டாங்க, நம்ம என்ன போய் பேச அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் தானாக சும்மா இருக்கும்போது யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம், எவ்வளோலாம் அனுபவித்தோம், எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தோம், அங்கே ஊருக்குள்ளே போகும்போது பேசிட்டு போகாத ஆளே இருக்காது, எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்களே, இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் கூட யார் இருக்காங்க எவர் இருக்காங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு தானாக உட்காந்து பேசிட்டே இருப்பாராம். இப்போ இவர் தங்கியிருக்கார் இல்லையா வீடு சிட்டியில், வீடு தங்கியிருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ சூடாக இருக்குமா, நைட் ஆச்சுன்னு அந்த சீலிங் வழியாக சூடு இறங்குமா, பட் இதே வெயில் வந்து அவர் ஊரில் அடைச்சா கூட அந்த இடம் வந்து சில் சில்லுன்னு தான் இருக்குமா, அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அந்த ஊர் இருக்கும் போல். ஸோ இவர் பசங்க நினச்சாங்க, கண்டிப்பாக வீடை விற்றுணும், இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது, சும்மா கிடக்கு, எதுக்கு நம்ம காசாவது நம்ம கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, விற்க பிளான் பண்ணிடுறாங்க. இவர் நினச்சிக்கிறாரு, நம்ம ஆளுங்க போய் இருந்து நாலு பேர்கிட்ட விசாரித்து சொல்லி விற்கிறது எப்படி, இப்போ அது கூட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா தான் ஃபீல் பண்ணுறாரு, பசங்க ஃபீல் பண்ணவே இல்லை. பசங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தலாம், நம்ம தான் போய் விற்கணுமா, நம்ம வேலையை வெட்டிலாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வந்து வீட்டை பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாலு கட்டு வீடு, ஈட்டி மரம், எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு, ருசி மிகுந்த தண்ணீர், பக்கத்தில் எப்போவுமே தண்ணீர் ஓடும் வாய்க்கால், பெரிய வீடு, இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. யார் கொடுத்தாங்கன்னா, இவரோட பெரிய பையன். இவர் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் அச்சடிச்சு வந்துருச்சு. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வெளியான ரெண்டாவது நாள் வந்து ஒருத்தர் வந்து பார்க்க வராரு, பார்க்க சூப்பராக இருக்காரு, நல்ல வாட்டர் சட்டமாக நல்லா டீசெண்டாக இருக்காரு. உடனே பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, யாரும் வந்தால் விசாரிச்சு வைங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இவர் மட்டும் தான் தனியாக இருக்காரு, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ.
ஓகேவா, அந்த தாத்தா அப்பா. ஓகே, அவர் வந்து தனியாக இருக்கும்போது, என்ன சார் நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வந்தேன், எங்கே இருக்குது வீடு அப்படி கேட்கும்போது, வாங்க வாங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் வீடு வாங்க வந்தார். என்ன சொல்கிறார், நான் வந்து ரிட்டையர் ஜட்ஜு, எனக்கு வந்து இந்த சிட்டிலேயே இருந்து போர் அடிச்சு போச்சு. ஸோ கொஞ்ச நாள் வந்து ஒரு இடத்த வீடோட வாங்கிட்டு நான் கொஞ்சம் வில்லேஜ் சைட்லேயே கொஞ்சம் செட்டில் ஆகலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது என்னோட வீடு தான் சார், எனக்கும் வந்து அந்த வீடை விற்கிறதுக்கு மனசே இல்லை, பட் என் பசங்க தான் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க சும்மா கிடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து லைஃபே இங்கே தான் அப்படின்னு ஆகிப்போச்சு, அதனால தான் நாங்கள் வீட்டை விற்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ் வந்து மறுபடியும் கேட்குறாரு, எங்கே சார் வீடு அப்படின்ட்டுன்னு. உடனே இவர் சொல்கிறாரு, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் சார், நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஜட்ஜும் காரில் போகிறாங்க. ஓகே, ஜட்ஜ் வந்து கார்லாம் வந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே காரில் வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் போகும்போது வந்து இவர் எல்லாமே அவரோட ஊரை பற்றி, அவர் என்னெல்லாம் நினச்சிருந்தாலும் அதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கார் ஜட்ஜுக்கிட்ட. நான் சின்ன வயசில் அப்படி இருக்கும்போது அந்த குளம் எப்படி இருக்கும், இந்த மரம் எப்படி இருக்கும், அந்த மரத்து மேலெலாம் ஏறி விளாண்டேன், அங்கே போனாவே நெல் வாசம் தான் அடிக்கும், இப்படி வந்து அந்த மாட்டெல்லாம் வச்சு சூடு அடிப்பாங்க, அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அவர் சொல்ல 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 ஜட்ஜுக்கு வந்து அந்த இடத்த எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. என் ஊருக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகும்போது அந்த நெல் வாசம் அடிக்குது, அடித்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இவர், நம்ம ஊருக்கு வரப்போனேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. அண்ட் போகிற வழியில் தான், அவங்க வீட்டுக்கு போகிற வழியில தான் தலைக்குளம், இந்த புன்னை முட்டி, அன்னியார் கோணம், மேலா வயல், அரச மரம் எல்லாமே போகிற வழி தான். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓவனாக பார்த்துட்டே போகிறாங்க. பட் எதுவுமே அவருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 30 வருஷம் ஆகிடுச்சு இவர் போய் ஷிஃப்ட் ஆகி. ஸோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம பொறுமையாக பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வீட்டை ரீச் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பூட்டை திறக்கிறாங்க, பூட்டிருக்கும் இல்லையா. ஸோ பூட்டை திறந்த உடனே 30 வருஷமாக ஃபுல்லாக ஆள் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அழுக்காக கிடந்த வீடு. ஸோ நிறையா வவ்வாளுக்கெல்லாம் வந்து குடியிருக்கு போல். இவருக்கு திறந்ததுமே வவ்வாளுக்கெல்லாம் அங்கே வந்து அடிச்சு பிடிச்சி எல்லாம் தலை மேலே ஓட ஆரம்பிச்சுட்டு, அந்த பழைய வாசம் அடிக்கும் இல்லையா, நம்ம ஒரு வாரம் வீட்டை பிடிட்டு போனாலே ஒரு ஸ்மெல் வரும் பயங்கரமாக. இந்த 30 வருஷமாக திறக்காத வீடுன்னு விட ரொம்பவே ஸ்மெல் வருது, ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு ஸ்மெல்லாக வருது. ஸோ அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்க கர்சீஃப் எடுத்து அவரோட மூக்கை வந்து மூடிக்கிறாரு. இவருக்கும் ஸ்மெல் வருது, ஆனால் அவர் வீடு இல்லையா அப்படின்ட்டு கையை வச்சு மூக்க மூடிட்டு, வாங்க சார் இது மாதிரி வந்து 10 வருஷம் பூட்டி கிடந்த வீடு அப்படின்ட்டுன்னு ஜட்ஜு சொல்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் இந்த 4 கட்டி வீடு வந்து ஜட்ஜுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி பிடிச்சி, அவர் கண்ணிலேயே தெரியுது இவ்வளோ சூப்பராக இருக்கே வீடு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணிலேயே தெரியுது. சரி சார், கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாரு. உடனே அவரை சொல்கிறாரு, பின்னாடி தான் சார் இருக்குது வாங்க அப்படின்ட்டுன்னு. அந்த பின்பக்கம் கதவு இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஓப்பன் பண்ணி விட்டு வந்து அங்கே ஒரு மலை மேடு தெரியுது, மவுண்டன் பீக். ஓகேவா, இது என்ன மலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனே இவர் சொல்கிறாரு, மேற்கு தொடர்ச்சி மலை சார், முன்னாடிலாம் வந்து இந்த மவுண்டன் வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஓகேவா, மலை வந்து ஃபுல்லாகவே தெரியும், பட் இப்போ நிறைய வீடு வந்து நமக்கு முன்னாடி இப்போ கட்டி வச்சுருக்காங்க, அதனால பீக் மட்டும்தான் தெரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதாவது தெரியுதே இதே போதும் அப்படின்ட்டுன்னு அந்த மலை மேலே வந்து அந்த மேகங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே போகுது. அதெல்லாம் பார்த்து ஜட்ஜ் வந்து கொஞ்சம் ரசிக்கிறாரு. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு. கிணறு எங்கே சார் இருக்குது அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு. உடனே அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கை காமிக்கிறதுக்குள்ளேயே ஜட்ஜு வந்து, நானே போய் பார்க்குறேன் அந்த கிணத்தை அப்படின்ட்டுன்னு உள்ளே போய் ரொம்ப ஆர்வமாக எட்டி பார்க்குறாரு. பட் அவர் முகத்தில் ஒரு வாட்டம் வந்து தெரியுது, என்ன அப்படின்னா கிணத்துக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த கிணறு ஃபுல்லாக இந்த காட்டு செடின்னு உங்களுக்கு இல்லையா. ஸோ இந்த காட்டு செடி வந்து நிறையா குட்டி குட்டியாக செடியாக பூத்து வச்சிருக்கு. உடனே தான் இவர் போய் மறுபடியும் எட்டி பார்க்குறாரு நம்ம ஹீரோ. என்னாச்சு ஜட்ஜு ஃபேஸ் மாறிடுச்சேன்ட்டுன்னு அப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எப்படி இதில் தண்ணி இல்லாமல் போகும், ஒரு நாளும் நம்ம தலை குளத்தில் வந்து தண்ணி வத்தாத மாதிரி நம்ம வீட்டு கிணத்துலையும் ஒரு நாளும் வத்துனது கிடையாது, எவ்வளோ பரம்பரை நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவர் நேரம் என்ன நினச்சிருந்தாருன்னா, ஜட்ஜுக்கு வந்து வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால வந்து நம்ம நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம், அது பசங்களுக்காவது காசு கொஞ்சம் யூஸ் ஆகும், நம்ம வந்து தங்கியிருந்த வீடு வந்து இப்படி பாலடைஞ்சு போட்டிருக்கோம், ஸோ மற்றவங்க யாரும் தான் மேபி அது வந்து கொஞ்சம் சேஃப்கார்டாக வச்சுருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. பட் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு, ஜட்ஜு வந்து இந்த கிணத்துக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. பட் இப்போ அதுவுமே இல்லைன்னொன்னே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, இன்டெரக்டாக நான் வந்து கிளம்புறேன் சார், நீங்களும் வரீங்களா, உங்களேருந்து வீட்டில் விட்டுறேன், சிட்டிக்குள்ளே விட்டுறேன் அப்படின்னு ஜட்ஜு வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் வேணால் போங்க, நான் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் இருந்த இடத்துல கொஞ்சம் இருந்துட்டு வரேன், நான் வந்து பஸ்ஸில் வந்துடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரை வந்து கிளம்பிடுது, ஜட்ஜ் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு. இவர் மறுபடியும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி இருந்த கிணறு, எப்படி இருந்த வீடு இப்படி ஆகிப்போச்சு நம்ம ஒருத்தர் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சரி நம்ம அந்த பக்கமாக போவோம், தலை குளத்தில் போய் ஒரு நீச்சலை போட்டுட்டு வருவோம், ஏன்னா ரொம்ப மனசு உடம்பெல்லாம் சூடாயிட்டு அவருக்கு தாங்க முடியல வருத்தம்.
சில வருத்தத்தை போக்கிக்க நம்ம வந்து தலைக்குளத்தில் போய் ஒரு நீச்சல் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. பட் போகும்போது தான் போயிட்டப்பறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த தலைக்குளம் அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளம் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல மாடி வீடு சூப்பரான மாடர்ன் டெக்னாலஜியில் பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் அந்த ஏலா வயல வயல் அந்த அந்நியார் கோணம் அரசு மரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இடித்து தள்ளி நல்லா பரி பயங்கரமான ஒரு மாடி வீடாக கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இந்த தலைக்குளத்தில் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் இப்போ மாடி கட்டியிருக்காங்க, அதனால தான் நம்ம கிணத்துலையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தாகமாக எடுக்குது, குடிக்க கூட அங்கே தண்ணி கிடையாது. என்ன செய்கிறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி கடைக்கு போகிறார், ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறார், மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் இருக்கியா அது வந்து தண்ணி வாங்கிட்டு குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்து நடந்து போகிற மாதிரி இந்த கதை வந்து முடியுது. ஓகேவா? அண்ட் கிராமத்தை வந்து கிராமமாக பாருங்கள், அதோட இயற்கை அழகை வந்து ரசிங்க, அதை கூட ஒரு சிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் இப்படி தான் நம்மளோட ஒரு சின்ன சின்ன ஒரு அழகான விஷயங்கள் கூட மறைஞ்சு போகுது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வாழ்ந்த வீடு இடம் இல்லை ஊர் பக்கம் இருந்தால் அங்கே எங்கே தான் வந்திருப்பாங்க, உடனே யாரும் சிட்டிலேருந்தே பிறந்து வளர்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நான் படிக்கும்போது நான் இருக்கும்போது என் வீடு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ அவங்க சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நீங்களுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதே என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்டை போடுங்க. தேங்க்யூ.